ஹே கைஸ், வெல்கம் டு ஃபில்ம் போய். நீங்கள் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, சுருடின்ற ஒரு மலையாள படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேருக்கேற்ற மாதிரி இது ரொம்ப சிக்கலான ஒரு படம். பட் எனக்கு தெரிஞ்சதை வச்சு, எனக்கு புரிஞ்சதை வச்சு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் படத்துக்குள்ளே பொறுத்த முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப சூப்பரான படம், அதனால ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு சின்னதாக ஒரு பழைய கதையை சொல்கிறாங்க. அது ஒரு லேடி வாய்ஸ் ஓவரில் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி காட்டில் திருமாடன்ற ஒரு கிரிமினல் இருந்தானா, ஸோ அவனை பிடிக்கிறதுக்காக திருமணின்ற ஒருத்தர் போனாரு. அவர் காட்டுக்குள்ள போகும்போது அவர் யாரும் கவனிக்கலன்னு நினைச்சிட்டு இருக்காரு. பட் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற செடி கொடியிலேருந்து எல்லாமே அவர்தான் கவனிச்சிட்டு இருக்கு. அப்படியே திருமணி உள்ள போயிட்டே இருக்கும்போது அவர் கண்ணுக்கு ஒரு பால் தெரியுது. சரி, வீட்டுக்கு ரிட்டர்ன் போகும்போது குழந்தைங்கிட்ட இதை விளையாட கொடுக்கலான்னு சொல்லி அவரோட கூடையில எடுத்து போட்டுக்கிறாரு. பட் அது ஒரு பால் கிடையாது, அது ஒரு ரெப்டைல். அந்த மிருகம் கொஞ்ச நேரத்திலேயே கூடையில இருந்து ஆட ஆரம்பிக்குது. திருமணியும் என்னடா இதுன்னு அசந்து போறாரு. அதுக்கப்புறம் தான் அது அவருக்கு வழி காட்ட ஆரம்பிக்குது. அது சொல்ற வழிதான் திருமணி போயிட்டே இருக்காரு. பட் அவர் எதுக்கு வந்தாருன்னே கடைசியில மறந்துடுறாரு. அத பேச்சை கேட்டு கடைசி வரைக்கும் அந்த காட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்காரு. இப்படி சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் படமே ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பஸ்ஸுக்குள்ள நமக்கு ரெண்டு பேரை காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே அந்த ஊருக்கு மஃப்டியில வந்திருக்கிற போலீஸ். அவங்க ரெண்டு பேரோட உண்மையான பேருமே வேற. பட் இங்க ஊருக்குள்ள ஊர் மக்கள் மாதிரி வரணும்ன்றதுக்காக அவங்கள மாதிரியே பேர் வச்சுக்கிறாங்க. இந்த வயசானவரா இருக்கிறவரோட பேரு ஆண்டனி, அண்ட் அவரோட அசிஸ்டண்டா கூட வர்ற பேரு ஷாஜீவன். இவங்க எதுக்காக இந்த மாதிரி ஊருக்குள்ள வராங்கன்னா, ஒரு கிரிமினலை பிடிக்கிறதுக்காக வராங்க. ஆண்டனி என்ன சொல்றாருன்னா, நம்மள மாதிரியே நிறைய போலீஸ் போய் அவனை பிடிக்க முடியாம போயிடுச்சு, ஸோ நம்ம இந்த வாட்டி அவனை போய் பிடிச்சே தீரணும்னு வராங்க. அண்ட் நீ இதுக்கப்புறம் என்னை யார் முன்னாடியே சார்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. ஷாஜீவன சரி சரின்னு கேட்டுக்கிறாரு. அண்ட் அவங்க பிடிக்க போற அந்த கிரிமினலோட பேர் என்னன்னா ஜாய். அப்புறம் அவங்கள பஸ்ல இருந்து இறங்கி ஒரு இடத்துல டிஃபன் சாப்பிட்றாங்க. அங்க சாப்பிட்டு கை கழுவும் போது ஷாஜீவன எதையோ அசந்து பாக்குறாரு. பட் அது என்னன்னு நம்ம காட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த கடையிலேயே ஒருத்தர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கால ஏலியன்ஸ் வந்து ஒரு வண்டியை அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்களாம், இந்த மாதிரி நியூஸ் போட்டிருக்காங்கன்னு படிக்கிறாரு. அப்போவே அந்த கடைக்காரரும் சரி அவரும் சரி பயங்கரமா சிரிக்கிறாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஃபர்தரா நடந்து போறாங்க. அப்போ ஷாஜீவனும் வழியில போற ஒருத்தவங்க கிட்ட ஜாயை பத்தி கேட்கலான்னு கேக்குறான். பட் ஆண்டனி போட்டு திட்டுறாரு, இந்த மாதிரி எல்லாம் கேட்காத, அவனை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம அவனை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோன்ற விஷயம் கூட அவனுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும் சொல்றாரு. அப்பவே அவங்க ஒரு ஜீப்பை பாக்குறாங்க. இதே அந்த சாப்பிட்ட கடையில இருந்தவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அந்த ஜீப்பை பிடிச்சா நீங்க ஊருக்குள்ள போயிடலான்னு. ஸோ அந்த ஜீப் டிரைவரும் வர்றாரு. நீங்க யாருன்னு கேட்கிறாரு. ஆண்டனியா, நாங்க ரெண்டு பேரும் ரப்பர் மரம் நடுறதுக்காக குழி வெட்டுறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அவரோட பேர் கூட என்னமோன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள அந்த ஜீப் டிரைவரு, ஓ தக்கனை பாக்குறதுக்காக வந்திருக்கீங்களா, ஆனா அவர் ஊர்ல இல்லையே வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஆண்டனியா, ஐயோ இப்ப நாங்க என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. அந்த ஜீப் டிரைவரும், ஒன்னும் கவலைப்படாதீங்க, இன்னும் 4-5 நாள்ல அவர் திரும்ப வந்துருவாரு, ஸோ என் கூட வாங்க, நான் உங்களை ஒரு இடத்துல தங்க வைக்கிறேன்னு சொல்றாரு. இவங்களும் சரின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜீப்ல ஏறதுக்காக அந்த ஊர் மக்கள்ல சில ஆட்கள்லாம் வராங்க. ரொம்ப மரியாதை, இவங்க வெளியாள்னு கூட பார்க்காம ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு போறாங்க. ஷாஜீவனா அவங்கள பாருங்க, நல்லா அமைதியா நமக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றான். ஆண்டனியா, ஆமா இந்த மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, பட் அந்த ஜாய் இவங்களை கூட விட்டுருக்க மாட்டான், இவங்களே பயங்கரமா ஏமாத்திருப்பான், அதுவே தெரியாம இவங்க நேர்மையா அவனுக்கு வேலை பார்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஜிபே ஃபுல்லானதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே ஏறிட்டு போறாங்க. டிரைவர் வாலண்டியரா இவங்க ரெண்டு பேரையும் முன்னாடி ஏற சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஆண்டனியோ ஊர் மக்கள் கூட மிங்கிள் ஆகணும்ன்றதுக்காக அவங்கள மாதிரியே பேசுறாரு. அந்த ஜீப்ல இருக்கிறவங்க எல்லாருக்கூடமே ரொம்ப நல்ல விதமா பேசுறாரு. அப்போ அந்த கரடு முரடான பாதையில ஒரு பள்ளம் வருது. அதுல கட்டைங்களை போட்டு ஒரு பிரிட்ஜ் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ ஜீப்ல ஏறினவங்க எல்லாருமே அதுல ஏறி நடந்து போறாங்க. அந்த டிரைவரும் இவங்களே கிராஸ் பண்ண சொல்றாரு. ஆண்டனியோ மனுஷங்களாலேயே கிராஸ் பண்ண முடியல, அவ்வளவு பெரிய வண்டி எப்படி கிராஸ் ஆகும்னு நினைக்கிறாரு. பட் அந்த ஜீப் டிரைவர் ரொம்ப நல்லா அந்த மரத்தினால ஆன பிரிட்ஜை கிராஸ் பண்ணிடுறாரு. ஆண்டனியும் சும்மா சொல்லக்கூடாது, செம டிரைவர் பண்ணின்னு கார்ல ஏறுறாரு. பட் அந்த ஜீப் டிரைவர் டோட்டலா வேற மாதிரி பிஹேவ் பண்றாரு. இவங்க ரெண்டு பேரும் அசிங்க அசிங்கமா திட்டி ஓரமா போய் நில்லுங்கன்னு சொல்றாரு. ஸோ ஆண்டனியும் ஷாஜீவன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நம்ம இவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியாக்குள்ள வந்துட்டோம் போல, அதனால தான் இவங்க பிஹேவியரே வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த ஜீப்ல ஏறின மக்களும் திரும்ப ஏறிக்கிறாங்க. அவங்களும் அவ்வளோ பொலைட்டாக பேசினவங்க இவங்க ரெண்டு பேரும் திட்டி திரும்ப கூப்பிடுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஏறிட்டு அவங்க எங்கே விடுறாங்களோ அமைதியாக வந்து சேர்றாங்க. அந்த டிரைவர் இவங்க ரெண்டு பேரையும் எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான்னா, ஒரு சாராய கடை கூட்டிகிட்டு வந்திருக்கான். தக்கனை பார்க்கறதுக்காக ரெண்டு அடிமை இங்கே வந்திருக்கு, அதுங்களை நீ வேலைக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அங்கே இருக்கிறவங்க யாருமே உங்களுக்கு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டாங்க. ஆண்டனியோ மக்களில் ஒருத்தராக இருக்கணுன்றதுக்காக அவரும் மிங்கிளாகி போகிறாரு. அப்புறம் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த சாராய கடையில குடிக்கிறாங்க. அண்ட் நைட் ஆகுது. அப்ப வயசான ஒருத்தர் அந்த சாராய கடைக்கு வர்றாரு. அவள் நேரம் பேசி சிரிச்சு பாட்டு பாடி ஜாலியா இருந்தவங்க எல்லாருமே அமைதியாடுறாங்க. ஷாஜீவனும் எதுக்காக எல்லாருமே அமைதியானாங்க, வந்திருக்கிறவர் யாருன்னு கேக்குறான். ஆண்டனியே தெரியலன்னு சொல்றது. அந்த ஷாப் ஓனரே ஓவரா பேசுவாரு. அவரே அந்த வயசானவரை பார்த்துதான் அமைதியா இருக்காரு.
அப்புறம் ஷாஜிவனா ஆண்டனியோ தூங்குறாங்க. ஷாஜிவனா அப்ப நம்ம ஆபீசருக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணுமே அப்படின்னு சொல்றான். ஆண்டனியோ டெய்லி ரிப்போர்ட் பண்ண இங்க என்ன போலீஸ் ஸ்டேஷனா இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அப்புறமா இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் படுன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டனிக்கு என்னமோ ஒண்ணு நடக்குது. வெளியே வந்து பாக்குறான், யாரும் மாஸ்க் போட்டுட்டு போற மாதிரி இருக்கு, அவங்க முகத்துல லைட் எல்லாம் எரியுது, என்னன்னு மூழ்கிக்கிறான். பார்த்தா இதெல்லாம் கனவு. திரும்ப வெளியே வந்து பாக்குறான், ஒரு நெருப்பு பந்த மாதிரி வேகமா போகுது. இதெல்லாம் என்னன்னு ஷாஜிவனுக்கு புரியல. அடுத்த நாள் விடியுது, அந்த சாராய கடை ஓனரும் சாராயத்தெல்லாம் எடுத்துட்டு வர்றாரு. பார்த்தா ஆண்டனி கடையை சும்மா பக்காவா கிளீன் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் ஷாஜிவனும் சமையல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சூப்பரா வச்சிருக்காரு. அப்படியே இவங்க அங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சாராய கடை ஓனர் கிட்ட ஷாஜிவன் கேக்குறான். என்ன கேக்குறான்னா, இந்த ஊர்ல எத்தனை ஃபேமிலிஸ் இருக்குன்னு கேக்குறான். உடனே அவங்க யாரும் டவுட் படக்கூடாதுன்றதுக்காக ஆண்டனியோ என்ன சொல்றான்னா, ஏன்டா இங்க தங்க போறியா, நீ வேணும்னா இங்க இரு, நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த சாராய கடை ஓனர் கிட்ட ஒரு லேடி வந்து பேசுறாங்க. அவங்க யாருன்னா, ஷாஜிவனா ஆண்டனியோ ஒருத்தர் கிட்ட வேலை பாக்குறதா சொன்னாங்களே, அதான் அந்த ஜீப் டிரைவர் கூட வெளியே போயிருக்காரு சொன்னாரு, அந்த டக்கனோட ஒய்ஃப். அவங்களும் அவங்க ஹஸ்பண்டை பத்தி கேக்குறாங்க. இந்த சாராய கடை ஓனரோ தெரியல, அவன் வந்துருவான் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஷாஜிவனும் கிணறுல தண்ணி எடுத்துட்டு இருக்கான். ஆண்டனியோ வந்து அவனை திட்டுறாரு, இந்த அறிவில அந்த சாராய கடைக்காரன் நம்மள சந்தேகப்பட மாட்டான், இந்த மாதிரி வந்த உடனே கேள்வி கேட்ப அமைதியாருன்னு சொல்றாரு. அப்பவே அந்த சாராய கடை ஓனரும் வந்து, ரெண்டு பேர் எதுக்காக இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒருத்தர் என் கூட வாங்கன்னு சொல்லி ஷாஜிவனை கூட்டிட்டு போறாரு. ஷாஜிவன் அப்பவும் அவர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக பேசிட்டு வரான். உங்களோட பேர் பிலிப் தானே, ஏன் வேற பேர் சொல்லி கூப்பிடுறாங்கன்னு கேக்குறான். அண்ட் நான் நைட்டு வித்தியாசமா ஃபீல் பண்ண அவன் பார்த்தது சொல்றான். அவரும் அதெல்லாம் யானைங்க போடுற சத்தம், அடிக்கடி ஊருக்குள்ள வந்து அதுங்க எதனா பண்ணி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஷாஜிவனை நீங்க பயப்படலையான்னு கேக்குறான். அவரும், ரெண்டு வாட்டி என்னோட வீடியோ இடிச்சு தள்ளியிருக்கு, இந்த மாதிரி தான் நடக்கும், நாங்கள் திரும்ப கட்டிப்போம், பட் கொஞ்சம் சரக்கை போட்டு தூங்கினா எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஷாஜிவன் நேற்று போன அந்த நெருப்பு பந்தத்தை பற்றி கேட்குறான். அவரும், இங்கே ஒரு அமானுஷம் இருக்குன்ற மாதிரி ஒரு கதை சொல்றாரு. தூரத்தில் ஒரு சர்ச் இருக்கு, அதுக்கு இந்த மாதிரி தீப்பந்தம் போவோம் அப்படின்னு சொல்றாரு. ஷாஜிவனை, என்ன சார் கதை சொல்றீங்க அப்படின்னு கேட்குறான். அவருடனே கோவப்படுறாரு, நான் நேருக்கு நேர் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவங்களும், சரி நீ எந்த வேலைக்கு வந்தாங்களோ அந்த வேலையை பார்க்க போறாங்க. எங்க வந்திருக்காங்கன்னா, நேற்று சாராய கடைக்கு ஒருத்தர் வந்த உடனே எல்லாருமே அமைதி ஆயிட்டாங்களே, அவரோட வீட்டுக்கு வந்து கிழங்கு வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்புறம் அந்த கிழங்கு மூட்டையை வாங்கிட்டு போகும்போது ஷாஜிவன் அவர்கிட்ட பேசுறான், எதுக்காக அவர் உம்முன்னே இருக்காரு, அவரோட ஃபேமிலிலாம் இருக்காங்களா அப்படின்னு கேக்குறான். சாராய கடை ஓனரா, அவனுக்கு ஒய்ஃப்லாம் இருந்தாங்க, ரெண்டு ஒய்ஃப் அவனே அடிச்சு கொலை பண்ணிட்டான். ஷாஜிவன், என்னது கொலையா, அப்போ போலீஸ் எல்லாம் வரலையான்னு கேக்குறான். அவரை, போலீஸ்லாம் இங்கே வரமாட்டாங்க, போலீஸ் வந்தாலும் இங்கேருந்து போக மாட்டாங்க, இந்த இடம் அந்த மாதிரியான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்புறம் கடைக்கு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அந்த கடையில் வேலை பார்க்குறவங்க கிட்ட ஷாஜிவன் போய் பேசுகிறான், அக்கா நம்ம சாராய கடை ஓனரோட ரியல் பேர் என்னன்னு கேட்குறான். அவங்க எதுவுமே சொல்லாமல் அவனை போட்டு முறைக்கிறாங்க. உடனே அவன் அங்கேருந்து வெளியே கிளம்புறான். அப்போ அங்கே ஒரு பாட்டியை பார்க்குறான், அவங்ககிட்ட ஜாய கிட்ட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கலான்னு ஆரம்பிக்கிறான். அவங்கள, நீ யார், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஷாஜிவனும், இங்கே நான் தக்கனுக்கு வேலை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன், அவருக்கு ரப்பர் மரம் நடுறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த பாட்டியை ஒரு கோடாரி எடுத்து அவனை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நீ நிஜமாவே அந்த வேலை பார்க்கறதுக்கு தான் வந்தியன்னு துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஷாஜிவனும் பயந்து ஓடிடுறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பின்னாடி வரமாட்டாங்க. அப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் ஆண்டனி கிட்ட சொல்லும்போது ஆண்டனியும் பயங்கரமாக கோவப்படுறாரு. உன்னை எவன்டா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்க சொன்னது, நான் உன்னை விட பெரிய ஆஃபீஸர் தானே, நீ என்ன கேட்காம இதெல்லாம் பண்ணலாமா, இனிமேல் யாரும் இல்லை, நீ என்ன சார்ந்தா கூப்பிடணும், போய் எனக்கு போய் சல்யூட் வைன்னு சொல்கிறாரு. அவனும் வைக்கிறான். அண்ட் நீ இன்னைக்கு பண்ண இன்வெஸ்டிகேஷனை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஷாஜிவனும், இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே ரியல் பேர் கிடையாது, அவங்க எல்லாருக்குமே மூணு நாலு பேர் இருக்கு. அண்ட் ஷாஜிவனும், இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிரிமினல்ஸ்ன்னு சொல்கிறான், இதில் நம்ம தேடுற ஜா யாருன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஆண்டனியும், அவளை வேக வேகமாக அவனை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு போறியா, உனக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. ஷாஜிவனும் 5 இயர்ஸ்ன்னு சொல்கிறான். ஆண்டனியும், எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, நம்ம லைஃப்லயே அதிகமாக யார்கிட்ட பேசுவோம், கிரிமினல்ஸ் கிட்ட தான் பேசுவோம். ஸோ இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கிரிமினல் தான், அதனால நமக்கு தேவையான கிரிமினல்களை நம்ம பிடிக்கணும், அவனுக்கு தானே நம்ம பிடிக்க நினைக்கிற ஆளோட இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்பானுங்க. ஸோ அவனுங்களை பிடிச்சி நம்ம யாரை பிடிக்க வந்திருக்கோமோ அந்த ஆளை பிடிச்சிட்டு போனோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்கள் ஜாயை பிடிக்கும் போது உங்கள் முன்னாடி வேற எதனா கிரிமினல் வந்து நின்னா பிடிக்க மாட்டீங்களான்னு சொல்லி ஷாஜிவன் கேட்குறான். அவரும் பிடிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஷாப்கீப்பர் இவங்ககிட்ட பேச வர்றாரு, என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், அதனால் உங்கள் எல்லாருக்குமே விருந்து வைக்கிறேன், ஸோ நல்லா செஞ்சு கொடுத்துட்டு நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் ஷாஜிவனா ஆண்டனியோ பேசுகிறாங்க. இந்த ஊரில் நம்ம தேடி பார்த்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே சர்ச்சே கிடையாது, எங்கேயுமே ஒரு சர்ச் கூட கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஷாஜிவனும், நமக்கு இந்த கேஸில் ஒரு க்ளூ கூட கிடைக்கலன்னு சொல்கிறான். ஆண்டனியோ, சில சமயம் சில கேஸில் ஒரு துப்பு கூட கிடைக்காம இருக்கும், பட் நமக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்கிறாரு. அப்புறம் சாராய் கிடைக்கும் போகிறாங்க. அந்த ஓனரும் பேசுகிறாரு, அவர்கிட்டயும் ஷாஜிவன் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் சர்ச்சுக்கு போய் கும்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் இங்கே வந்து ஷாஜிவனை கூப்பிட்டு, இதுதான் நம்மளோட சர்ச்சு, இதோ இங்கே தான் நம்ம சாமி சிலையெல்லாம் வச்சு கும்பிடுவோம்னு அவரோட கடையே காட்டுறாரு. அப்புறம் அவங்க விருந்துக்கு தேவையான சமையலும் செய்கிறாங்க.
அண்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டிய ஆட்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. அப்புறம் ஒரு பிரீஸ்டோ வந்து ஃபங்க்ஷனும் நடத்துறாரு. அண்ட் ஆண்டனியும் ஷாஜிவனா முடிஞ்ச அளவு அவங்க எல்லாரு கூட பேசுறாங்க. அப்பதான் ஷாஜிவன் அங்க பாக்குறான், அவனுக்கு கோடாரு எடுத்துட்டு ஒரு பாட்டி தோத்திட்டு வந்தாங்களே அந்த பாட்டி அவனே பார்த்து கன்சுமிட்டுறாங்க. அதாவது நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன்ற மாதிரி கன்சுமிட்டுறாங்க. அப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க மொத்த பேருமே கிளம்பி போறாங்க. அண்ட் ஷாஜிவனும் ஆண்டனியும் காட்டு வழியில பேசிட்டே போறாங்க. ஆண்டனியும் ஷாஜிவன் கிட்ட ஜாய் இங்கதான் எங்கேயோ இருக்கான், அப்ப நம்ம இன்ஃபார்மரும் கண்டிப்பா இங்கதான் இருப்பான் ஷாஜிவன சொல்றான். ஆண்டனியும் அவன் ஸ்ட்ரெயிட்டா வந்து இதுதான் ஜாய் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கும், சரி நம்ம தேடி அலையறத பார்த்து அவன் ரசிக்கிறான் போலன்னு சொல்றாரு. அண்ட் ஆண்டனிக்கு அங்க இருக்கிற லைஃப் ரொம்ப பிடிச்சிடுது. அவங்களே காசி சாராயம் குடிக்கிறாங்க, யாரு என்னன்னு கேக்குற கேள்வியே கிடையாது. அண்ட் ஒருத்தர் பண்ணிய வேட்டையாடுறதுக்காக போயிட்டு இருக்காரு. ஆண்டனியும் ஷாஜிவன் கிட்ட என்னால அவனைதான் கொலை பண்ண முடியல, சோ நான் பண்ணியாவது வேட்டையாடிட்டு வரேன் சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்புறம் ஷாஜிவன் மட்டும் தான் அன்னைக்கு கடையில இருக்கான். அங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் ஷாஜிவன் அந்த ஊர்க்கார மாதிரி ஹேண்டில் பண்றான். அப்புறம் அந்த ஷாப்கீப்பரும் ஷாஜிவனை கூப்பிட்டு பேசுறாரு. ஏ ஜார்ஜ், இங்க வாய்ந்தா உன்னோட சம்பளம் சொல்லி 500 ரூபாய் கொடுக்குறாரு. பட் நீ இங்க தங்கினது சாப்பிட்டதுக்கெல்லாம் இது சரியா போச்சு, இன்னமும் 1000 ரூபாய் நீ தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்த நாள் ஷாஜிவனை ஆண்டனி வருவாரன்னு வெயிட் பண்றான். அப்ப அவர்கிட்ட ஒரு குடிகாரம் வந்து பேசுறான், என்னடா இன்னும் தக்கன் வரலையா, அவன் கொஞ்ச நாள்ல திரும்ப வந்துருவான், எதனா போலீஸ் கேஸ்ல எங்கேயாச்சும் மாட்டிட்டு இருப்பான், சீக்கிரமா வந்துருவான், அண்ட் நீங்க இந்த மாதிரி எத்தனை வாட்டி தான் குழி தோண்ட வருவீங்களோன்னு சொல்லிட்டு போவான். ஷாஜிவனா அதெல்லாம் அமைதியா கேட்டுட்டு காட்டுக்குள்ள நடந்து போறான். அப்பவே அவன் அமானுஷமா என்னமோ ஒரு வைப்ரேஷன் ஃபீல் பண்றான். அந்த வைப்ரேஷன்லயே நடந்து கிழங்கு கொடுத்தாருல அந்த பெரியவரோட வீட்டுக்கு வரான். அதான் அவர் என்டர் ஆனது சாராய கடையா அமைதியாச்சு. அவரோட வீட்டுக்கு வரான், அவரோட வீட்டுல என்னமோ ஒரு விஷயத்த பாக்குறான். என்னன்னா எல்லாமே வாட்ச்ல இருக்கிற மெக்கானிசம் மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கு, அதுல நிறைய மனுஷங்களா டார்ச் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. அதை பார்த்ததும் ஷாஜிவன் ஷாக் ஆகி நிக்கிறான். அண்ட் இங்க சாராய கடைக்கு ஆண்டனியும் ரிட்டர்ன் வர்றாரு. அவரு கூட வேட்டையாட போனா அவரும் பயங்கரம் கோவப்படுறாரு. இவனால ஒரு பண்ணியை கூட வேட்டையாட முடியல, ரொம்ப வேஸ்டா இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அந்த சாராய கடையில வேலை பாக்குற லேடியும் வந்து பயங்கரமா திட்டுறாங்க. இவனை போய் கூட்டிட்டு வந்தே இந்த ஆண்டனி சுத்த வேஸ்ட்னு சொல்லி அடிக்கு வராங்க. அப்புறம் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கூட அந்த வேட்டையாட போன ஒரு ஆண்டனி அடிக்கு வர்றாரு. ஷாஜிவனும் அவர் அசிங்கமா திட்டி போதுண்டான்னு சொல்றான். உடனே அந்த ஆளு நிறுத்திடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஷாஜிவனும் ஆண்டனியும் பேசுறாங்க. ஷாஜிவனும் எனக்கு என்னமோ ஜாய் இங்க இல்லையோன்னு தோணுதுன்னு சொல்றான். ஆண்டனியும் இல்ல, கண்டிப்பா ஜாய் இங்க தான் இருக்கான், என்னால அவன் இருக்கிறத ஸ்மெல் பண்ண முடியுது, அவன் எங்கேயோ பக்கத்துல தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அந்த அடுத்த நாள் விடிய காலையில ஷாஜிவனும் குளிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு புதுசா ஒருத்தர் வராரு. யார் நீ, உன்னை நான் இங்க பார்த்தது இல்லையன்னு சொல்லி பேசுறாரு. ஷாஜிவனா இந்த மாதிரி தக்கன் வீட்டுக்கு நான் குழி வெட்டுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றான். அண்ட் அவர் இல்லாதனால இந்த கடையில வேலை பாக்குறேன்னு சொல்றான். அப்புறம் அந்த நபரும் சாராய கடைக்கு வந்து குடிக்கிறாரு. ஷாஜிவன் கிட்டே அந்த கடை ஓனர் என்ன சொல்றாருன்னா, அவன் இங்க எப்பயாச்சும் தான் வருவான், அவனோட சரக்கு அவனே காசு குடிப்பான் அப்படின்னு சொல்றாரு. அந்த நபரும் அந்த சாராய கடை ஓனர் கிட்ட இவனுங்க யாரு, இவங்களோட மொழியே சரியில்லை அப்படின்னு சொல்றாரு. அந்த கடை ஓனரும் ஷாஜிவன் கிட்ட அவன் ரொம்ப கெட்டிக்காரன், ஒருத்தவங்களை பார்த்தாலே அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த ஊர்ல வேற ஒரு ஃபெஸ்டிவலும் நடக்குது. அந்த மக்கள்லாம் அரை கொடுத்து பெட்டு வச்சு ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க. ஆண்டனியும் நல்லா குடிச்சிட்டு அந்த விளையாட்டை வந்து பாக்குறாரு. பார்த்தா புதுசா ஒருத்தன் வந்தாலும் அவன் தான் ஜெயிச்சிட்டு இருக்கான். அண்ட் வேற யாரும் என்ன ஜெயிக்கிறதுக்கு இல்லையான்னு சொல்லி கூப்பிடுறான். ஆண்டனியும் ஷாஜிவனை அனுப்பி வைக்கிறாரு. ஷாஜிவனும் வேணா வேணான்னு சொல்லிட்டு போய் உட்கார்றாரு. பார்த்தா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி செமையா ஆரம்பிச்சுக்கிறாங்க. அவன் அடிக்க அடிக்க ஷாஜிவனுக்கு என்னமோ ஒரு இமேஜ் வந்துட்டு போகுது. அண்ட் அவன் அடிக்கிறாரு, ஷாஜிவனால ஒரு கட்டத்துக்கு மேல தாங்கிக்கவே முடியல, கீழே விழுந்துறான். சமகோபமா ஷாஜிவன் கிளம்பி வரான். அண்ட் ஆண்டனியும் அப்புறம் தூங்குறாரு. என்ன இது, ஷாஜிவன் வரவே இல்லையன்னு பாக்குறாரு. சரின்னு திரும்ப படுத்து தூங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஷாஜிவன் வரான். அடுத்த நாள் அந்த சாராய கடை ஓனர் கிட்டே வேற ஒருத்தர் வந்து பேசுறாரு. என்னன்னா நேத்து அடி கொடுக்குற விளையாட்டுல ஜெயிச்சானே, அவன் எங்க போனான் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவரும் தெரியலப்பா, நேத்து வந்து என் கடையில குடிச்சான், அப்பதான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஷாஜிவன் கிட்டயும் வந்து உங்ககிட்ட பாத்து இருக்கணும் போலயே, முன்னாடிச்சும் காணாமே போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஷாஜிவனும் ஆண்டனியா தனியா பேசுறாங்க. ஆண்டனியா நேத்து நேற்று தூங்க வராம எங்கடா போனேன்னு கேக்குறாரு. ஷாஜிவனா நான் தூங்கிட்டு தான் இருந்தா, நீ கனவு கண்டிருப்பேன், பயங்கரமா குடிச்சதுனால உனக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்றான். அப்போதுல இருந்து ஷாஜிவனோட பிஹேவியர்ல ஒரு மாற்றம் தெரியுது. அவனோட பேச்சு பார்வை எல்லாமே மாறி இருக்கு. என்ன இருக்குன்னா, அவனை அடிச்சவனை போட்டு அவன் கொலை பண்ணிருக்கான். அண்ட் அதுக்கப்புறம் வேட்டைக்காரன் கூட சேர்ந்து ஷாஜிவனும் ஆண்டனியும் வேட்டைக்கு கிளம்புறாங்க. இந்த வாட்டியும் ஷாஜிவனுக்கு அந்த லைட் வச்ச முகம் ஒன்னு தெரியுது. அதை பார்த்ததும் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிரான். உடனே போட்டு சுடுறான். சுட்ட உடனே ஒரு மிருகத்து மேல படுது. வேட்டைக்காரன் அந்த வேட்டையாடின சந்தோஷத்துல கிளம்பி போறான். இவங்க ரெண்டு பேருக்கும் வழி தெரியல, அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் போகணும். ஷாஜிவன் கூப்பிட கூப்பிட அவனும் போயிட்டே இருக்கான். இவங்களுக்கு வழியும் தெரியல, கீழே விழுந்ததுனால ஆண்டனிக்கும் அடிபட்டு இருக்கு. சோ அவரையும் ஷாஜிவன் தான் கைத்தாங்களா தூக்கிட்டு வரான். ஒரு வழியா விடிஞ்சிருந்து அவங்களும் காட்டுல இருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டனி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அதுதான் அந்த ஊர்ல வைத்தியர் மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணோட இடம்.
அவங்கள வந்து ஆண்டனியை பத்தி என்னாச்சுன்னு கேக்குறாங்க. சுத்தி இருக்கிறவங்களும் முதுகுல அடிபட்டுருக்கு, ஒன்னுத்துக்கோ பிரயோஜனம் இல்லாதவன் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு காசு இருக்கான்னு கேக்குறா. ஷாஜவனும் இருக்குன்னு சொல்றான். சோ அவளும் எல்லாருமே கிளம்புங்க, நான் எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் எல்லாரும் போயிடுறாங்க. ஷாஜவன் கிட்டயும் உன்ன நான் பார்த்த மாதிரியே இருக்கு, உன்னோட முகம் எனக்கு நல்லா தெரிஞ்ச முகம் அப்படின்னு சொல்றான். ஷாஜவனும் இல்ல எனக்கு உங்களை தெரியலன்னு சொல்றான். அப்புறம் ஷாஜவன் கிட்ட இது பயங்கரமான ரொம்ப சூப்பரான இடம், இந்த ட்ரீட்மெண்ட் புடி லேட் ஆகும், அதனால நீ இங்கே தங்கிடு, கிச்சன்ல சாப்பாடு இருக்கு, சாப்பிட்டு வெய், எல்லாத்தையும் சாப்பிடறத, இங்க ஒரு பையன் இருக்கான் அவனும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த பையனை பார்த்தது ஷாஜவன் இவன் யாருன்னு கேக்குறான். அவளும் அவன் என் தூரத்து சொந்தத்து பையன், குடும்ப கஷ்டத்தினால என் கூட இருக்கான்னு சொல்றான். அப்புறம் ஆண்டனிங் மசாஜ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றான். அண்ட் அவ சொன்ன அந்த பையன் நெருப்புல காலை வச்சிட்டு இருக்கான். அப்ப நமக்கு வித்தியாசமா திரும்ப அந்த லைட் போட்ட உருவம் நடந்து வர்றத காட்டுறாங்க. அண்ட் அடுத்த நாள் விடுது, ஆண்டனியும் சரியாகிடுறாரு. அவளும் சார் நீங்க போலீஸ் தானன்னு கேக்குறான். ஆண்டனியும் அதை எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேக்குறாரு. அவளும் எனக்கு தெரியும் சார், நீங்க எதுக்கு வந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட ஃபியூச்சர் கூட என்னால சொல்ல முடியும், சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறான். ஒரு தடவை இல்ல ரெண்டு மூணு வாட்டி சொல்லட்டுமான்னு கேக்குறான். பட் ஆண்டனியே கேட்காம ஷாஜவன் கூட வெளியே வர்றாரு. அப்பவே ஷாஜவன் கிட்டே இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே நம்ம பாத்துட்டோம், சோ நம்ம பார்த்த யாருமே ஜாய் கிடையாது, நம்ம பார்க்காம இருக்கிற யாரோ ஒரு நபர் தான் ஜாய் அப்படின்னு சொல்றாரு. அப்பவே ஆண்டனிக் ட்ரீட்மெண்ட் பார்த்த அந்த பொண்ணு வந்து ஷாஜவனை போட்டு அடிக்கிறான். ஏன்னா சின்ன பையன் கூட பார்க்காம அவன் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி அடிக்கிறான். ஷாஜவனும் நான் ஒன்னும் பண்ணலன்னு சொல்றான். அந்த பொண்ணும் காசு கேட்கிறான். ஆண்டனியும் இந்தாமா வச்சுக்கோன்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுத்து அனுப்புறாரு. அண்ட் ஷாஜவன் கிட்டயே நல்ல வேலை இந்த இடம்ன்றதுனால 1000 ரூபாய்க்குள்ள போயிடுச்சு, இதுவே நம்ம ஊரா இருந்தா போக்சோ சட்டத்துல உன்னை உள்ள போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஷாஜவனும் நான் எதுவும் பண்ணலன்னு பயங்கரமா கோவப்படுறான். அண்ட் நீயும் அவ்வளவு மசாஜ் பண்ணல, நீங்க என்ன பண்ணீங்கனோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அங்க கட் பண்ணா அந்த ஊருக்கு வேற ஒரு நபர் வர்றாரு, அதாவது அவர் தான் தக்கன். அவரோட இடத்துல தான் ரப்பர் பிளான் பண்ணலான்றதுக்காக இவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்கன்னு போய் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி இவங்களை கூட்டிட்டு வந்த அந்த டிரைவரும் சொல்றாரு, உங்களை தேடி ரெண்டு பேர் வந்தாங்க, நான் தான் சாராய கடையில தங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவனும் நான் தான் ரப்பர் பிளான் பண்றதே விட்டுட்டேனே, நான் சொல்லாம யார் வந்திருக்கா அப்படின்னு கேக்குறான். அப்புறம் அந்த டிரைவரும் ஸ்ட்ரெயிட்டா சாராய கடைக்கு வந்து நிறுத்துறான். அவரும் இறங்கி சாராய கடை ஓனர் கிட்ட சண்டை போடுறாரு, என்னோட இடமே நான் 1 வருஷத்துக்கு லீஸுக்கு தானே விட்டுருக்கேன், அது மட்டும் இல்லாம நான் ரப்பர் பிளான் பண்றதே நிறுத்திட்டேனே, என்னோட பேரை சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்தா இப்படிதான் கடைக்குள்ள விட்டுருவியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த சாராய கடை ஓனரும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது, உன்னோட பேரை சொல்லிட்டு அப்பப்ப ரெண்டு பேர் வந்துட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இவன் தான் கூட்டிட்டு வந்து விட்டான்னு அந்த ஜீப் டிரைவரை காட்டுறாரு. ஸோ தக்கனுக்கும் அந்த ஜீப் டிரைவருக்கும் வேற சண்டை நடக்குது, எல்லாருமே அந்த சண்டையில் இன்வால்வ் ஆகுறாங்க. அப்பவே அந்த சாராய கடையில் ஒருத்தவங்க வேலை பார்ப்பாங்களே, அவங்களும் வந்து அவனுங்க ரெண்டு பேரே வராங்க, அவனுங்களே பிடிச்சி கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆண்டனியும் ஷாஜவனும் வந்ததுக்கப்புறம் தக்கனும் பிடிச்சி கேட்குறான், யாரா நீங்க எதுக்குடா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அவங்க ரெண்டு பேரும் தக்கனோட பிளாட்ல நாங்கள் ரப்பர் பிளான் பண்றதுக்காக வந்திருக்கோம்னு சொல்றாங்க. அவனு தக்கன் யார் தெரியுமா, அவனே நான் தாண்டா, நான் சொல்லாம நீங்க எப்படி வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவங்களும் ஏதோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றாங்க. அப்பவே அந்த சாராய கடை ஓனரும் சரி இவங்களை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த கடையில வேலை பார்க்குற லேடியும் வந்து சீக்கிரமா முடிச்சுட்டு வாங்க, காஃபி போட்டு வைக்கிறேன்னு சொல்றாங்க. ஸோ இவங்க எல்லாருமே அவங்க ரெண்டு பேர்கிட்ட வராங்க. ஷாஜவனும் துப்பாக்கி எடுத்து சுடுறான். போலீஸ்ட நாங்க எங்களே கொலை பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. பக்கனும் இல்ல சார், நீங்க ரெண்டு பேர் யாருன்னே தெரியல, அதனால நீங்க திருட வந்துட்டீங்களோன்னு நினைச்சுதான் அப்படி பேசிட்டோம், மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்கறான். ஆண்டனியும் சரி உனக்கு ஜாய் தெரியுமான்னு கேட்கிறாரு. அவனும் தெரியன்னு சொல்றா. உடனே தக்கனை கூட்டிட்டு ஜாய பிடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. ஷாஜவனும் பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு சொல்றான். பட் அந்த மக்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க. அவங்களுக்கு முன்னாடி ஷார்ட்கட்ல போய் நிக்கிறாங்க. தக்கனும் ஜாயோட வீட்டுக்கு இவங்க ரெண்டு பேரை கூட்டிட்டு வரான். அங்க ஜாயோட சிஸ்டரும் இருக்காங்க, அவங்க கிட்ட ஜாய பத்தி கேக்குறாங்க. அவங்களும் உள்ள இருக்காரு சார்னு சொல்றாங்க. பார்த்தா ஜாய் படுத்துட்டு இருக்கான். ஜாய் சார், 1 வருஷமா நான் பேரலைஸ் ஆகிதான் சார் இருக்கேன், என்னோட லைஃபே மெடிசன்ல தான் சார் போயிட்டு இருக்குன்னு சொல்றான். அவனோட சிஸ்டரும் என்ன கேஸ் சார், எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. ஆண்டனியும் ஷாஜவனும் இவன் மேல நிறைய கேஸ் இருக்கு, நிறைய காட்டு விலங்குகளை அழிச்சிருக்காங்க, அண்ட் நிறைய சின்ன பசங்க கிட்ட தப்பா நடந்திருக்கான், சோ குறைஞ்சதே இவனுக்கு 10 வருஷமாவது ஜெயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஜெயிலையும் நல்ல நர்ஸு டாக்டர்லாம் இருக்காங்க, அவங்க ஒன்னு பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. தக்கனும் சரி அவனோட சிஸ்டரும் சரி இதுக்கு மேல அவனை கூட்டிட்டு போய் என்ன சார் பண்ண போறீங்க, அவனோட லைஃபே ஆல்ரெடி இப்படி இருக்கு, மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்றாங்க. நான் ஷாஜவனா ஆண்டனியா, அவன் என்ன நிலைமையில இருந்தாலும் சரி நாளை காலையில உன் நாங்க கோர்ட்ல சப்மிட் பண்ணோம், உன்னை கூட்டிட்டு தான் போறோம்னு சொல்றாங்க. உடனே அவனோட சிஸ்டரும் அவங்கள அசிங்கமா திட்டுறா, சிரிச்சுட்டே இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவீங்களாடா அப்படின்னு கேக்குறா. தக்கனும் அதே மாதிரி சிரிச்சுட்டே கூட்டிட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி திட்டுறான். உடனே அந்த ஊர் மக்கள்லாம் அந்த வீட்டுக்குள்ள வந்து சிரிக்கிறாங்க. ஷாஜவனும் எல்லாரும் கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொன்ன உடனே சுட்டுறான். சுட்டதுல அந்த சாராய கடை ஓனருக்கு காதல் அடிபட்டுருது. அப்புறம் ஜாயா அவரை கூப்பிட்டு பேசுறான். அவங்க என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போக தானே வந்திருக்காங்க, அவங்கள அவங்க கடமையை பண்ண விடுங்க, அவங்க என்ன கூட்டிட்டு போக முடிஞ்சா கூட்டிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த சாராய கடை ஓனரும் சிரிக்கிறாரு, ஜாயும் சிரிக்கிறான். அப்புறம் அவனை கூட்டிட்டு ஒரு ஜீப் எடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் போறாங்க. ஜாயும் சிரிச்சுட்டே வரான், எதுக்கு சிரிக்கிறேன்னு கேக்குறாங்க.
அவனும் இல்லை சார், எனக்கு திருமேனியோட கதை ஞாபகம் வந்தது, அதை நினச்சி சிரிக்கிறேன்னு சொல்கிறான். இல்லை இல்லை, என்னை இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நிறையா போலீஸ் கொண்டு போகணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களோட கதையெல்லாம் நினச்சி சிரிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் வந்தார், அவங்களெல்லாம் நினச்சி சிரிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வேற போலீஸ் வந்தாங்க, அதுக்கு முன்னாடி வேற போலீஸ், அதுக்கு முன்னாடி வேற போலீஸ்ன்னு சொல்கிறான். இவங்களும் இவனை பிடிச்ச சந்தோஷத்தில் இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு சிரிக்கிறாங்க. ஜாயும் சரி சார், நான் சொல்லிட்டு இருந்தேனே அந்த கதையை நான் சொல்கிறேன், இந்த மாதிரி என்ன போன வாட்டி பிடிக்கணும்னு சொல்லி போலீஸ் வந்தாரு. அந்த போலீஸ் அவன் போலீஸ்ன்றதே மறந்து ஊருக்குள்ள அவன் ஒரு ஆளை தெரிஞ்சிட்டு இருந்தான். அவன் அவன் போலீஸ்ன்னு யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே அவன் போலீஸ்ன்னு தெரியும். சரி, அவன் என்ன பிடிக்கிறதுக்காக எவ்வளவு தூரம் போறான்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேல அவன் யாருன்றதே அவனுக்கு மறந்து போய் அந்த ஊருக்குள்ளேயே தெரிய ஆரம்பிச்சான். அந்த மாதிரியான இடம் தானே இது, எல்லா விதமான போதையுமே கிடைக்கும். அண்ட் யாரை கொலை பண்ணாலும் யாரு எதுக்கு என்னன்னா கேட்கவே மாட்டாங்க. எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு தடையாவது அவங்களோட கற்பனையில கொலை பண்ணிருப்பாங்களே சார். சோ ஊர் மக்களே அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி நீ யாருன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவன் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி நான் ஒரு போலீஸ்ன்றதே சொன்னான், அண்ட் என்னை பிடிக்கிறதுக்காக வந்தனும் சொன்னான். அது மட்டும் இல்லாம அவன் கையில பொம்மை மாதிரி ஒரு துப்பாக்கி வேற இருந்தது, அவனால என்னை வச்சுட்டு இந்த காட்டுக்குள்ள இருந்து தப்பிக்கவே முடியலன்னு சொல்றான். அவங்களுக்கும் அந்த காட்டிலேருந்து வெளியே போக வழியே காணும். அந்த மரக்கட்ட பிரிட்ஜ் எங்கே இருக்குன்னே அவங்களுக்கு தெரியல. ஜாயும் சரி சார், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவங்களும் இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்க மாட்டேடா, நான் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்களுடைய ஜாய், உன்னோட ஹிஸ்ட்ரியை பற்றி எங்களுக்கு எல்லாமே தெரியும், அதனால தானே நாங்கள் உன்னை கட்டி இழுத்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை சார், நான் இப்போ பக்காவதை வந்து கிடக்கிறேன், ஆனால் திடீர்னு மிரக்கலாம் நான் ஸ்ட்ரெயிட்டாக கை காலாசிச்சு உங்கள் முன்னாடி நிற்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். அவங்கள அப்படி அதுக்கப்புறம் என்னன்னு சிரிச்சுட்டே கேட்குறாங்க. அப்பவே ஜாய் அவங்க முன்னாடி எழுந்து நிற்கிறான். பட் அவங்களுக்கு ஷாக்காக கூட டைம் கொடுக்காம வெள்ளையாக ஒரு ஒளி அவங்க முன்னாடி வருது. அவங்க எல்லாரோட முகமும் ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே அந்த இடத்துல அந்த ஜீப் பறந்து அந்த வெள்ளை ஒளிக்குள்ளே போகுது. அந்த ஒளி மூடும் போது திரும்ப மெக்கானிசம் மாதிரி ஒரு விஷயம் காட்டாங்க. அத்தோட சுருளின்ற இந்த படம் இங்கேயே முடியுது. உங்களில் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், இந்த விஷயம் தெரியாமலும் இருக்கலாம். இந்த மூவியே ஒரு டைம் லூப் மூவி. ஆனால் இது டைம் லூப்புன்னு எந்த ஒரு சீன்லேயுமே வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா இதில் வர கிராமம் உலகத்தை விட்டு தனிச்சிருக்கிற கிராமமாக நம்ம எடுத்துக்கலாம். அதனால தான் அந்த மரக்கட்டையில் செய்யப்பட்ட அந்த பிரிட்ஜை காட்டுறாங்க. அதில் மனுஷங்க நடக்குமே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஆனால் அவ்வளோ பெரிய ஜீப் ஏறுதுன்னா அதில் இவங்கெல்லாம் போகலாம், இவங்கெல்லாம் போகக்கூடாதுன்ற டிசிஷன் ஆல்ரெடி மேக் பண்ணியாச்சு. அந்த டிசிஷன் யார் மேக் பண்ணுறதுன்னு கேட்டால் என்கிட்ட ரெண்டு விதமான பதில்கள் இருக்குது. ஒன்று, அந்த பெரியவர், அதான் அவர் சாராய கடைக்கு வந்து குடிக்க வரும்போது எல்லாருமே அமைதியாக இருந்தாங்களே, அவரை பார்த்து எல்லாருமே பயந்தாங்கன்னா அவர் அந்த டிசிஷன்ஸை மேக் பண்ணுறவராக இருக்கலாம். இன்னொன்று, அவரோட வீடு, அவரோட வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் ஷாஜி ஒன்று ஒரு வைப்ரேஷன் ஃபீல் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக அவரோட வீட்டுக்கு போவான். அவரோட வீட்டில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைமாக அந்த மெக்கானிசம் நமக்கு காட்டிருப்பாங்க. அதில் நிறையா மக்கள் டார்ச் வச்சுட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக இந்த வெள்ளை ஒளிக்குள்ளே இவங்க எல்லாருமே போகும்போதும் இந்த டார்ச் வச்சுட்டு போகிற மக்களையும் அந்த மெக்கானிசத்தையும் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீனில் நடந்தது எதுவுமே கற்பனை கிடையாது. அந்த வெள்ளை ஒளிக்குள்ளே இருந்தவங்க எல்லாருமே உண்மையான மக்கள், எல்லாருமே ஜாயை பிடிக்கணும்னு வந்து தோத்து போன போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அண்ட் இந்த இடத்துக்கோ ஏலியனுக்கோ என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஷாஜிவனால் அடிக்கடி இந்த மாதிரியான ஃபோர்ஸஸை ஃபீல் பண்ண முடியும். அதாவது அவன் தூக்கத்துலேருந்து வெளியே வரும்போது அந்த ஒளி வச்ச முகத்தெல்லாம் பார்த்துருப்பான். அவங்க கூட ஏலியன்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஒரு தீப்பந்த க்ராஸாக இருக்கும், அதுவும் ஒரு விதமான ஏலியன் எஃபெக்டாக இருக்கலாம். அண்ட் அவங்க டீ கடையில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தர் நியூஸ் பேப்பர் படிச்சிருப்பாரு, அதாவது அமெரிக்காவில் ஏலியன்ஸ் வந்து ஒரு வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு சொல்லி சிரிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஷாஜிவன் கை கழுவும் போது அங்கே என்னமோ ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணி நின்றுருப்பான். ஸோ இதுவும் அந்த ஊரில் ஏலியன் இருக்குன்றதுக்கு நிரூபிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அண்ட் இந்த படம் டைம் லூப்புன்றதுக்கு நான் எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்துன்னே நமக்கு திருமேனியோட கதை ஒன்றுத்தை காமிச்சிருப்பாங்க. அது என்னென்னா, திருமேனி மாடனை பிடிக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே வந்திருப்பாரு. அப்போ ஒரு வழிகட்டியாக பந்து மாதிரி இருக்கிற ஒரு ரெப்டைல் கிடச்சிருக்கும். அந்த மாதிரி தான் ஆண்டனி ஜாயை பிடிக்கிறதுக்காக வர்றாரு. அவருக்கு வழிகட்டியாக ஷாஜிவன் இருக்கான். பட் ஷாஜிவன் காட்டுற வழி வேற விதமாக இருக்கு. அவன் வந்த உடனே வேலையை ஆரம்பிக்கணுன்றதுக்காக அங்கே இருக்கிற மக்கள் கிட்டலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறான். ஆண்டனி இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர் அமைதியாக இருக்காரு. அண்ட் அந்த மக்கள் கிட்டலாம் பயங்கரமாக மிங்கிளாக ட்ரை பண்ணுறாரு. இதனாலேயே அவர் பாத மாதிரி அவர் போலீஸுன்றதே மறந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. இதுதான் ஜாயா அவனை பிடிச்சிட்டு போகும்போது பழைய போலீஸோட கதையை சொல்கிறேன்னு இந்த கதையை சொல்லியிருப்பான். அண்ட் திருமணியை எதுக்கு வந்தாருன்றதே மறந்துட்டு இந்த வழிகாட்டியோட வழி கேட்டு இருக்கிற காடு ஃபுல்லாக சுற்றி காட்டுக்குள்ளேயே மாட்டிட்டு இருப்பாரு. அதே மாதிரி தான் ஷாஜிவன் ஆண்டனியும் பண்ணியிருக்கான். அண்ட் லூப்பை பற்றி பார்த்தோம்னா, ஷாஜிவனை பற்றி அந்த ஊரில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த வயசான பாட்டி ஷாஜிவனை பார்த்து துரத்திட்டு வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆண்டனிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தப்போனா ஷாஜிவன் நல்லா தெரிஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பான். அடுத்த தேதியில் ஆண்டனி மட்டும்தான் போலீஸு. ஷாஜிவன் இந்த மாதிரி மற்ற போலீஸை போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்காக போலீஸாக இருக்கிற வழிகாட்டியாக இருக்கலாம்.
அதுக்கான ஒரு விளக்கம் வந்து ஒரு குடிகாரன் ஷாஜிவன் தனியா இருக்கும்போது அவங்க கிட்ட வந்து பேசியிருப்பான். அதாவது தக்கன் வர 4-5 நாள் ஆகும், அண்ட் நீங்க ரெண்டு பேரும் எத்தனை வாட்டி தான் குழி வெட்டுறதுக்காக வந்துட்டே இருப்பீங்களோ அப்படின்னு சொல்லியிருப்பான். பட் அந்த டைம்ல ஆண்டனி இருந்திருக்க மாட்டாரு, ஷாஜிவன் மட்டும்தான் இருந்திருப்பான். அண்ட் தக்கன் வந்து அந்த சாராய கடைக்காரர்கிட்ட சண்டை போடும் போது அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, இந்த மாதிரி உன்னை தேடிட்டு ரெண்டு பேர் வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த விஷயம் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு தேரி, ஷாஜிவனே கூட ஜாயா இருக்கலாம். ஏன்னா ஆண்டனியும் ஷாஜிவனும் ஜாயை பிடிக்க வரும்போது ஜாயோட தங்கச்சி என்ன கேட்டிருப்பானா, அவன் மேல அப்படி என்ன கேஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பான். ஆண்டனி அவன் காட்டு விலங்குகளை சுட்டிருக்கான், அண்ட் நிறைய சின்ன பசங்க கிட்ட தப்பா நடந்திருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இந்த வாட்டி காட்டு விலங்கு வேட்டையாடுறது வேற யாரும் கிடையாது, ஷாஜிவன் மட்டும்தான். அதுவும் வேட்டைக்காரனும் சுட்டிருக்க மாட்டான், ஆண்டனியும் சுட்டிருக்க மாட்டாரு. ஷாஜிவன் சுட்டதுனால தான் ஒரு விலங்கு செத்து போயிருக்கும். அண்ட் ஆண்டனிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த பொண்ணு வீட்லயும் ஒரு பையன் இருந்திருப்பான். ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு கிளம்பும் போது அவன் ஷாஜிவன் வந்து அடிச்சிருப்பான். அவன் சின்ன பையன் அவன் கிட்ட போய் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு பயங்கரமா சண்டை போட்டிருப்பான். ஸோ ஷாஜிவன் அந்த பையன் கிட்ட தப்பா நடந்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஷாஜிவன் கொலை வேற பண்ணிருப்பான், அதான் அவனை அரையிற கேம்ல நிறைய அடிச்சிருப்பான்ல அவனை போட்டு கொலை பண்ணிருப்பான், அவன் தான் ஜாயா கூட இருக்கலாம். அண்ட் அடுத்து கடைசியா ஒரு தேரி, இறுதியில அந்த ஜீப் சுத்தி 3 பேரும் இடம் மாறி இருப்பாங்க, அப்படியே அந்த வெள்ள ஒளிக்குள்ள 3 பேரும் போய் சேருவாங்க. அப்படி அந்த வெள்ள ஒளிக்குள்ள போகும்போது 3 பேரும் இடம் மாறி அவங்களோட ரோல்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கலாம். அதாவது ஆண்டனி தான் திருமணின்னு எடுத்துக்கலாம், ஷாஜிவன் வழிகாட்டின்னு எடுத்துக்கலாம், அண்ட் ஜாய் தான் அந்த கிரிமினல் மாடர்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்குள்ள அவங்க போகும்போது என்ன இருக்குன்னா, ஷாஜிவனோட இடமும் ஜாயோட இடமும் இடம் மாறி இருக்கும். ஸோ திரும்ப இந்த லூப் கண்டினியூ ஆகும்போது ஷாஜிவனோட இடத்துல ஜாய் இருக்கலாம், அவன் புதுசா வர போலீஸ் ஆஃபீஸருக்கு அவன் வழிகாட்டியா இருக்கலாம், அவங்க தேடிட்டு போற ஜாயா ஷாஜிவன் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு எழுந்த சந்தேகங்கள். இது நான் இதுதான் நடந்திருக்கோம், இதுதான் கரெக்டான விளக்கம்னு சொல்லலை. உங்களுக்கும் எனக்கு வந்த டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு புதுசாக ஏதாச்சும் தேரி இருந்தால் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பட் இது ஒரு டைம் லூப் மூவி, அது மட்டும் கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பேஸ் லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் டூ லைக் சேனல், சப்ஸ்கிரைப் டு சேனல். அண்ட் இந்த மாதிரி படம் சீரீஸ் நான் எதனா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாங்க, பெல் ஐக்கான் எடுத்து ஆல்ல பிடிச்சிங்க. பாய்.